ஏப்ரல் 7, 2018 ஐபிஎல் கோலாகலமாக அவங்களோட சீசனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்னை வர்சஸ் மும்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் நடந்தது. அதில் வந்து நம்ம சென்னை வந்து மும்பையை ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் தோக்கடிச்சாச்சு. ஸோ இதன் அடிப்படையில் அடுத்த மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்னைக்கு வந்து கொல்கத்தாவோட நாளைக்கு நம்மளோட ஹோம் கிரவுண்டான சேப்பாக்கத்தில் நடக்க போகுது. பட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காவேரி மேலாண்மை வாரியம் வந்து அமைக்கிற திட்டத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுக்கு குரல் எழுப்பிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஐபிஎல் வந்தனால மக்கள் எல்லாமே ஐபிஎல் பக்கம் தசை திரும்பி இருக்காங்க அப்படிங்கிறதுனால சென்னையில் ஐபிஎல் நடத்த விடக்கூடாது, அந்த மாதிரி நடத்த விடாம செஞ்சோம் அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இல்லாம மொத்த உலகத்துக்கு நம்மளோட பிரச்சனையை கொண்டு போய் நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. எல்லாருமே வந்து சென்னையில எக்காரணத்தை கொண்டு ஐபிஎல் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல தரப்புல இருந்து பலர் வந்து கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்டனத்தின் உச்சமா யாரோ இன்னைக்கு காலையில செம்மையா கொளுத்தி போட்டிருக்காங்க. அதாவது என்ன கொளுத்தி போட்டிருக்காங்க அப்படின்னா, சோ இந்த மாதிரி போயிட்டே இருந்தது அப்படின்னா சென்னை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹோம் கிரவுண்ட் வந்து கேரளாவில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டேடியத்தை நாங்க சூஸ் பண்ணி போங்கிற மாதிரி சொன்னதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த கொளுத்தி போட்டது ரொம்ப காட்டுத்தீயா பரவிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நம்ம ஐபிஎலோட தலைவரான ராஜீவ் சுக்லா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐபிஎல் போட்டி சென்னையில் இருந்து மாற்றப்படாது, மாற்றும் திட்டமும் இல்லை, விளையாட்டில் இருந்து அரசியலை ஒதுக்கி வைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி உள்ள ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ் அவ்வளவு போயிட்டு இருக்கு, இதுல நீங்க வெளியே இருக்கிற பாலிடிக்ஸ் உள்ள கொண்டு வராதிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. சோ தயவு செஞ்சு வெளியே இருக்கிற பாலிடிக்ஸ் ஸ்போர்ட்ஸோட மிங்கிள் பண்ணாதீங்க அப்படிங்கறத மக்களோட கருத்தாவும் இருக்கு. சோ நாளைக்கு நம்ம மேட்ச் நடக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டிக்கெட் வாங்கின ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷமான விஷயம், கண்டிப்பா மேட்ச் நடக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போறதுன்னு தெரியல, இல்ல உள்ள ஏதாவது பிரச்சனை நடக்க போதா இல்லையா அப்படிங்கறத நம்ம நாளைக்கு பொறுத்திருந்தா பாக்கணும். இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை மறக்காம எங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஜட்டி போட்டிருக்கியா இப்படியா? நெட் டிவி ஃபார் யூ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல வந்து நல்ல கழுவி ஊத்துங்க, அது மட்டும் லைக் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் ஒன்று இருக்கும் அதே அடிங்க, அது செவ்வொல தானே இருக்கும், சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா?